உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உம்மை என்று யாரு ஏசப்பா, எனக்கு உம்மை என்று யாரு ஏசப்பா, உம்மை என்று யாரு ஏசப்பா, எனக்கு உம்மை என்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. பட்டப்பாட நினைக்கிறேன், சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் பட்டப்பாட நினைக்கிறேன், சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் பச்சை மரமாயிருந்த பட்டு போய் நிற்கிறேன். பாலைவனம் போல தரிசாயிருக்கிறேன். உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உம்மை என்று யாரு ஏசப்பா, எனக்கு உம்மை என்று யாரு ஏசப்பா, உம்மை என்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல, கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல, சின்னஞ்சிறு பிராயத்தில் என்னை நீர் கண்டவரே, கனமான ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தவரே, சின்னஞ்சிறு பிராயத்தில் எங்களை கண்டவரே, கனமான ஊழியத்துக்கு உதவி செய்ய வச்சிங்களே. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், உங்களை நம்பியிருக்கோம். உம்மை என்று யாரு ஏசப்பா, எனக்கு உம்மை என்று யாரு ஏசப்பா, உம்மை என்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க.
நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, நான் தேடினுக்கு செய்தி கொடுத்த எல்லா பயத்துக்கும் கத்தர நான் தேடினுக்கு செய்தி கொடுத்த எல்லா பயத்துக்கும் சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தர தேடின ஒரு நன்மை குறைவில்லை. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உமை என்று யாரு ஏசப்பா, எனக்கு உமை என்று யாரு ஏசப்பா. உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறவர். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். அவருடைய நாமத்திலே நாம் எந்த காரியங்களை நாம் கேட்டாலும் கர்த்தர் செய்ய வல்லமுடையவராயிருக்கிறார். 15 வாசிக்கிற பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய நாமத்திலே கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட நாமம்? அந்த நாமத்தை எப்பொழுது தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 4:26 வாசிக்கிற பொழுது, சேத்துவுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு யோனாஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்து என்பவன் ஆதாமுடைய 3வது மகன். ஆதாமுக்கு 130 பொழுது இந்த சேத்து தமது சாயலாக, அவனுடைய சாயலாக, அவனுடைய ரூபத்தின்படியே இந்த சேத்துவை பெற்றெடுக்கிறான். அவருடைய சேத்துவின் மகன் 105 பொழுது யோனேஸை பெறுகிறார். அப்பொழுது கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு நேரத்தும் கர்த்தருடைய காலங்கள். ஆபிரகாமை கூட வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12:8 வாசிக்கிற பொழுது, ஆபிரகாம் பெத்தேல் ஆயிக்கு நடுவாக அங்கே கர்த்தரை ஒரு பலிப்பீடம் கட்டி தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமம் என்பது அவரை தொழுது கொள்வது, அவரை
ஆராதிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு பெர்சபாவிலே ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தரை தொழுது கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 32:29 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டான். யாக்கோபு கர்த்தரை அவன் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணி கர்த்தர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டு இரவு முழுவதும் அவன் ஜபம் பண்ணுகிறவராயிருந்தார். இரவு முழுவதும் தேவனோடு தேவ தூதரோடு போராடி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டான். அப்போ அவன் கேட்குறான், யாக்கோபு கர்த்தரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன எனக்கு அறிவிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் என்பது நம்மை ஆசீர்வதிக்கிற நாமம். அந்த நாமத்தில் எதை கேட்டாலும், ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, எங்கே 2 பேர் 3 பேர் கூடி என்னுடைய நாமத்திலே ஜபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமம் அங்கே யாக்கோபு ஆண்டவரே உடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுது, என்னுடைய நாமத்தை நீ கேட்பானே என்று சொல்லி அந்த நாமத்திற்கு என்ன சொல்றாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். மோசேயை குறித்து பார்க்கிறோம், யாத்திராகமம் 3:13 நான் இஸ்ரவேல் புத்திரரோடு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று சொல்லி மோசே கேட்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அனுப்புகிறார். இந்த ஜனங்களை உபத்திரவப்படுகிறார்கள், இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்ணோக்கி பார்த்தேன், இவருடைய கூக்குரல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் மோசே அனுப்புகிறார். நீ அவர்களை விடுவி என்று சொல்லி அனுப்பும்பொழுது மோசே, நான் அவர்களுக்கு என்ன நாமத்தை சொல்லுவேன், உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய நாமம் என்ன என்று மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அதற்கு தேவன் 14 வாசிக்கும் பொழுது, அதற்கு தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை உங்களிடத்திலே அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. தேவன் எப்படிப்பட்டவர், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன், இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களிடத்தில் அனுப்பினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, இருக்கிறவராகவே இருக்கிறேன். சர்வ 3 வாசித்து பாருங்கள், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நாமத்தினால் நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. முற்பிதாக்களுக்கு நாம் வாசித்தோம், முற்பிதாக்களுக்கு தேவன் தரிசனமானார், அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவருடைய நாமம் அறியப்படவில்லை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நாமத்தை அறியப்படவில்லை. ஆனால் மோசேக்கு அறிவிக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா தேவன் என்று அவருடைய நாமத்தை அறிவிக்கவில்லை, அறிவித்தார் என்று பார்க்கிறோம். 6:6 வாசித்து பாருங்கள், ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைக்குள்ளானாலும் உங்களை மீட்டு கொண்டு தண்டனைக்கு தப்பும்படியாக மீட்டு உங்களை தேவன் மீட்டெடுத்த தேவன் நானே என்று சொல்லுகிறார். ஓங்கிய புயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 10 வாதைகளை கொண்டு மீட்டெடுத்தார்.
அந்த எகிப்தின் ஜனங்களுக்கு தண்டனைகளை கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தார். யெகோவா என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது, ஆச்சரியம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. இன்றைக்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்ல தேவன். அது மாத்திரமல்ல, அந்த நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. யாத்திராகமும் 20:7 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பாயாக. கட்டளை 10 ஒரு கட்டளை, கர்த்தருடைய நாமத்தை வீதியிலே வழங்கக்கூடாது. அப்படி வீதியிலே வழங்குவீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் என்று சொன்னால், தண்டனை உண்டு என்று சொல்லுகிறார். அந்த தண்டனைக்கு தப்ப முடியாது. கர்த்தர் தண்டியாமல் விடார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம். யெகோவா என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் நம்பின அந்த நாமம், அந்த நாமம். லேவியராகமும் 19:12 வாசித்து பாருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினாலே உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. அந்த நாமத்தை கொண்டு பொய்யான இடக்கூடாது. அதனால பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடும். 18:21 வாசித்து பாருங்கள். அந்த நாமத்தை வைத்து கொண்டு தீக்கடக்க பண்ணக்கூடாது. அப்படி தீக்கடக்க பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும். தேவனுடைய நாமம் யெகோவா நாமம். அது அந்த நாமத்தில் என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது. உபாகமும் 21:5 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியர் குமாரனாகிய ஆசாரியர்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த நாமத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது ஆசீர்வாதம் தங்குகிறதை பார்க்கிறோம். லேவியனுடைய குமாரர்களை தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணுகிற பொழுது அவர்கள் சொல்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அபிஷேகம் பண்ணு. அந்த நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த நாமத்தை நாம் குலைச்சலாக்கக்கூடாது. அந்த நாமத்தை வீதியிலே வழங்கக்கூடாது. அந்த நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் செய்கின்ற நாமம். சங்கீதம் 23:3 வாசித்து பாருங்கள். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகின்ற நாமம். நம்மை ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்தும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதையில் நடப்பது? துன்மார்க்கமான பாதை உண்டு, நீதியின் பாதை உண்டு. தாவீது விதமாய் சொல்லுகிறார், நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே என் ஆத்துமாவை தேற்றோம். அந்த நாமத்தில் கர்த்தர் தேற்றுகிறார். இயேசுவின் நாமம் என்பது அதை தேற்றுகிற நாமம். அந்த நாமத்தில் நீதியின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 31:3 வாசித்து பாருங்கள். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துகிறளும். தாவீதுமாய் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீர் நீதியின் பாதையில எனக்கு வழிகாட்டும்பா. உடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தும். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் கர்த்தர் வழிகாட்டி நடத்துகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். 79:9 வாசித்து பாருங்கள். உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிருத்தியாக்கும். இந்த நாமத்தில் என்ன நடக்கிறது? அந்த நாமத்தில் உதவி செய்கிறார். அந்த நாமத்தில் இயேசு என்ற நாமத்தில் உதவி செய்கிறார். இயேசு என்ற நாமத்தில் விடுவிக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் பாவங்கள் நிவிருத்தியாக்குகிறது. அந்த நாமம் நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்தில் அப்படியே வாழ்வதல்ல, பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். மத்தேயு 18:20 சொல்லுது, 2 பேர் 3
என் நாமத்தினாலே நீங்கள் ஒருமனப்படுகிற பொழுது அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெண்டு பேர் மூன்று பேர் கூடி ஜபிக்கிற பொழுது அந்த இடத்துல தேவன் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமுடைய நாமம். மார்க்கு 16:17 வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாவன்றையும் குடித்தாலும் அது சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 3:6 வாசித்து பாருங்கள். அந்த நாமத்தில் நமக்கு சுகம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஜபவேலையாகிய 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது எதாயிலும் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே பிறவி சப்பானி ஒருவன் அங்கே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் வந்தார்கள். அவளிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து, அவளை பார்த்து ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவளிடத்தில் பார்த்து அவர்களை பிச்சை கேட்டான். 6 வாசித்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசிரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையை தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இயேசுவின் நாமத்தினாலே உடனே சுகம் நடக்கிறதை பார்க்கிறோம். 8 வாசித்து பாருங்கள். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவளோடு கூட தேவாலயத்தில் போனான். எவ்வளவு சந்தோஷம். பிறவி சப்பானி நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நடக்க முடியாமல் ஒரு போராட்டம். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் உதவி செய்கிற நாமம் மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்கிற நாமம் மாத்திரமல்ல, விடுவிக்கிற நாமம் மாத்திரமல்ல, சுகம் கொடுக்கிற நாமம். அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பேதுருவும் யோவானும் அவனை தூக்கிவிட்டார்கள். உடனே அவனுடைய சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அவன் என்ன சொல்கிறான், அப்போஸ்தலர் 3:8 சொல்லுது, அவன் குதித்து எழுந்து, எழுந்திருக்கிற பொழுதே குதித்து ஜம்ப் பண்ணி எழுந்துறான். குதித்து எழுந்து நிற்கிறான். முதல்ல நின்று இதுவரையில் அவனுடைய வாழ்க்கையில் நின்றதே இல்லை, குதித்து எழுந்ததே இல்லை. அவன் இவனுடைய இதுவரையிலும் பிறந்ததுலேருந்து அவன் நடந்ததே இல்லை. நடந்தான் நடந்தான், திரும்பவும் திரும்பவும் குதிக்கிறான், திரும்பவும் தேவனை துதித்து கொண்டே போகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, இயேசுவின் நாமம் உங்களை நடக்க செய்யும். நடக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் நடக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா? எது நடக்கலை? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அந்த நாமத்தில் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் அந்த நாமத்தில் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அவன் பாருங்கள், நடக்க முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் பிறந்ததுலேருந்தே நடக்க முடியல. ஆனால் இயேசுவின் நாமம், பேதுரும் யோவான அவனை கையை பிடித்து இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்னபொழுது நடந்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாமத்தை சொல்லும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தம்பித்திருக்கிற எல்லா காரியங்களும் நடக்கும், அற்புதம் செய்யும். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. அந்த நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்கிறார். இந்த நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாமத்தில் சங்கீதம் 29:2 சொல்லுது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தணும். ஆமென். இந்த நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்தணும். வானிலும் பூமியிலும் மேலான கர்த்தருடைய நாமம், இந்த நாமத்திற்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துங்கள். அவருக்குரிய அந்த நாமத்திற்குரிய இந்த நாமம் பிசாசை ஜெயித்த நாமம், பாதாளத்தை விழுங்கின நாமம்,
சாவை வென்ற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தில் பரிமள ஊற்றுண்ட பரிமள உன்னத பாட்ட புஸ்தகத்தில் வாசிக்கின்ற போது இந்த நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. அந்த நாமத்தில் நாம் ஜெயமெடுக்கிறவர்களாயிருக்கிறோம். சங்கீதம் 29:2 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். 34:3 சொல்லுது, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? உயர்த்துகின்ற நாமம். சங்கீதம் 63:4 வாசித்து பாருங்கள். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை துதிப்பேன்ப்பா. என்னை தூக்கி எடுத்தது உம்முடைய நாமம், என்னை உயர்த்தினது உம்முடைய நாமம், என்னை விடுவித்தது உம்முடைய நாமம், சுகம் கொடுத்தது உம்முடைய நாமம். இந்த இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். ஆகினால் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 44:8 சொல்லுது, உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்றார், என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன், என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய நாமம் வானத்திற்கும் பூமிக்கும் மேலாய் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த நாமத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை விடுவியும், இந்த நாமத்தில் என்னை விடுவியும் என்று சொல்லி கேளுங்க. அன்றைக்கு பிறவி சப்பானி என்ன சொன்னான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். உடனே அவர்கள் பேதுருவும் யோவானும், என்னிடத்துல ஒன்று உண்டு, இயேசுவின் நாமம் என்னிடத்துல இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆனால் என்னிடத்துல ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. அந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஒருவேளை சுகம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கட்டப்பட்ட சூழலில் இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? வியாதியோடு இருக்கிறீர்களா? இந்த இயேசுவின் நாமம் உங்களை விடுவிக்கும். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்றீங்க. 2 பேர் 3 பேர் குடும்ப ஜபத்தில் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுங்க. இது பிசாசை துரத்துகிற நாமம். அந்த நாமத்தில் விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடும். அந்த நாமத்தில் கேளுங்க. எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லியிருக்கிற தேவன் அல்லவா? அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் செய்கிற கர்த்தர் அல்லவா? அந்த நாமத்தை கேளுங்க. இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே என்னுடைய நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களே, இப்பொழுது உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாமம் ஆண்டவரே, உங்களுடைய நாமம் எங்களுக்கு அதிசயம் செய்கிற நாமம் ஆண்டவரே. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னங்க ஆண்டவரே. என் நாமத்தினால இதுவரையிலும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. இப்பொழுது உடைய நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குற வல்லமை இறங்குவதாக. சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சுகமாக்குற வல்லமை ஒவ்வொரு சரீரத்தையும் இப்பொழுது தொடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமாக்குற வல்லமை இறங்குவதாக. அன்றைக்கு ஆண்டவரே அந்த ரவி சப்பான எழுந்து நடக்க செய்த தேவன், இன்றைக்கு யாரெல்லாம் பிசினஸ்ல, தொழில கடன்ல மாட்டி இருக்கிறார்களோ, எழுந்துக்க முடியாம சூழலில் இருக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவியும் ஆண்டவரே, விடுவியும். அவருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலிருந்து எழுப்ப கர்த்தர் கிருபை செய்யப்பா. உம்முடைய நாமத்தினால அற்புதம் நடப்பதாக, உம்முடைய நாமத்தினால சுகம் உண்டாவதாக, உம்முடைய நாமத்தினால ஜெயம் உண்டாவதாக. இப்பொழுது ஒரு வல்லமை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி இறங்குவதாக. கட்டுகள் அறுக்கப்படட்டும், மந்திரங்கள் வெளியேறப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கிரியைகள் எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகட்டும். கர்த்தர் விடுவீங்கப்பா. எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து மீட்டெடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டது ஆண்டவரே தொடட்டும்ப்பா. இவளை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொல்லியிருக்கிறார்.
ஆகினால நீங்கள் அவருடைய நாமத்தில் கேளுங்க. அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தலாம், அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. உடைய வாழ்க்கையில் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. அற்புதம் நடக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நித்தியம் டிவிலையும் யூடியூப்லையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். கீழே இருக்கிற ஃபோன் நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எப்பொழுதும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.